வணக்கம் நண்பர்களே, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட் சாம்பிள் வீடியோ, எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு அளிப்பீங்கன்ற நம்பிக்கையில் எங்களுடைய வெற்றி பயணத்தை நாங்கள் தொடர்றோம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு யூஸ் பண்ண மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த கம்ப்யூட்டரை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாலு பேருக்கிட்ட போய் நம்ம தைரியமாக பேசலாம், கம்ப்யூட்டரை வந்து எப்படி வாங்கணும், கம்ப்யூட்டர் இப்படி தான் இருக்கணும், கம்ப்யூட்டர் இதுதான் நல்லா இருக்கும், இது நல்லா இல்லை அப்படின்னு நம்மளால வந்து பேச முடியும் ஒரு நாலு பேருக்கு முன்னாடி. ஸோ அதை வந்து நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நமக்கு ஒரு நல்ல நாலேஜ், நல்ல ஒரு அறிவு கம்ப்யூட்டரை பற்றி இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து நல்ல ஒரு நல்ல கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக நல்ல ஒரு பெரிய ஜாம்பவான், கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய ஜாம்பவான் ஆகிறதுக்கு இது ஒரு வழி தான், ஒரு சின்ன வழி சரிங்களா. அதுக்கு முதல் விஷயம் லேப்டாப் இப்போ எப்படி வாங்குறது, லேப்டாப்ல என்னென்னலாம் இருந்தால் அது நல்லா இருக்கும், அது நல்ல லேப்டாப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு வரிசையாக வந்து சொல்கிறேன். அது எல்லாத்தையும் நல்லா கவனமாக கேளுங்க சரிங்களா. முதல்ல லேப்டாப்புக்கு சொல்கிறேன், அப்புறமேட்டு டெஸ்க்டாப்புக்கு சொல்கிறேன். ஒரு லேப்டாப்புக்கு வரும் முதல் விஷயம், லேப்டாப்ல நீங்கள் வாங்க போகிறப்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க். அது என்ன ஹார்ட் டிஸ்க், இப்போ உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் போன்ல வந்து மெமரி கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மெமரி கார்டை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம், வீடியோ வைக்கிறதுக்கு, வீடியோ சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு, போட்டோ எடுத்து வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து மியூசிக் கேட்கறதுக்கு, இந்த மாதிரி சில சில விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து எஸ்டி கார்டை வந்து போன்ல வச்சிருக்கோம். எப்படி போனுக்கு எஸ்டி கார்டு வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் லேப்டாப்புக்கு ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த நேம்ல சரிங்களா, ஹார்ட் டிஸ்க்ன்ற நேம்ல வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா 500 GB வந்து கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப்புக்கு. இங்க பாத்தீங்கன்னா 423 GB கொடுத்துருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா 25 GB கொடுத்துருக்காங்க. உடனே நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம், அதாவது இங்க 423 GB இங்க இருக்கு, எங்கிட்ட 25 GB இருக்கு, நீங்க சொன்னது 500 GB, 100 GB எங்க போச்சு அப்படின்னு கேட்கறீங்க. 100 GB எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கு, ஆனா அது வேற பயன்பாட்டுக்காக அது நமக்கு கொடுக்கப்படலை சரிங்களா. இது இந்த லேப்டாப் அவங்க வந்து தயாரிக்கும் போதே அதை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க, அது நமக்கு வந்து கிடைக்க விடாம பண்ணிடுவாங்க சரிங்களா. அது வேற ஒரு பயன்பாட்டுக்காக தான் வந்து நமக்கு அது கொடுக்கல சரிங்களா. அது கொடுக்கலன்னு இல்லை, 500 GB வந்து நமக்கு மொத்தமா கொடுக்கலன்னு இல்லை, அது இன்னொரு பயன்பாட்டுக்காக அது வேற எங்கேயும் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க சரிங்களா. நம்ம வாங்குறப்போ, லேப்டாப் வாங்குறப்போ இந்த மாதிரி ரெண்டு பாகமாகவோ இல்ல நாலு பாகமாகவோ நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கறத நம்ம சரிவர கவனிச்சுக்கிறோம் சரிங்களா. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல 423 GB, இங்க ஒரு 25 GB, இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும். ஏன்னா ஒரே போல்டர்லயே வந்து 500 GB கொடுத்தா அது நமக்கு அவ்வளவு வசதியா இருக்காது சரிங்களா. கொஞ்சம் நம்ம போல்டர் கிரியேட் பண்றதுக்குலாம் கஷ்டப்படுவோம் சரிங்களா. இதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஹார்ட் டிஸ்க ரெண்டு வகையா, ரெண்டு பாகமா வந்து நமக்கு பிரிச்சு ரெண்டு பாகமாவோ இல்ல நாலு பாகமாவோ நம்ம பிரிச்சு கொடுக்க சொல்லி நம்ம கேட்கணும். ஸோ இதுதான் நம்ம முதல் விஷயம் வந்து லேப்டாப் வாங்க போறப்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதாவது ரேம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது என்ன ரேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இப்போ இந்த ஃபோல்டர் இந்த ஓபன் பண்ணேன், இந்த டயலாக் ஓபன் பண்ண டயலாக் பாக்ஸ் ஓபன் பண்ணியிருக்கேன், இந்த ஓபன் பண்றப்போ எவ்வளவு வேகமா ஓபன் ஆச்சு சரிங்களா. இந்த வேகத்தை நிர்ணயிக்கிறதுக்கு வந்து நிர்ணயிக்கிற ஆள் வந்து இந்த ரேம் சரிங்களா. இந்த வேகத்தை நிர்ணயிக்கிறவங்க தான் வந்து இந்த ரேம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாத்துட்டீங்கன்னா இந்த ரேம் வந்து 4 GB பிராக்கெட்ல 3.89 GB யூசபிள் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க சரிங்களா. இப்போ இந்த 4 GB நமக்கு வந்து 3.89 GB நம்மளால யூஸ் பண்ண முடியும், மீதி இருக்கிற 0.99 GB நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. அதுலயும் கேட்டீங்கன்னா இதை வந்து தயாரிக்கும் போதே அது வேற ஒரு பயன்பாட்டுக்காக அதை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க சரிங்களா. நம்மளால இவ்வளவுதான் வந்து 3.89 GB தான் ரேம் யூஸ் பண்ண முடியும். ரேம் தான் நம்மளுடைய சிஸ்டமோட வேகத்தை நிர்ணயிக்கும் சரிங்களா. அதனால நம்ம லேப் வாங்க போகும்போது எந்த அளவுக்கு ரேம் அதிகமா வாங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது வேகமா செயல்பட போகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியா. அடுத்த விஷயம் நீங்க லேப்டாப் வாங்க போறப்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸர். அது என்ன ப்ராசஸர், ப்ராசஸர்னா என்ன, இங்க இன்டெல் கோர் i3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இன்டெல் கோர் i3, இன்டெல் கோர் i5, இன்டெல் கோர் i7 அப்படின்னு மூணு வகையை வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லையே இன்டெல் கோர் i3, இப்போ இன்டெல் கோர் i3 எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மல் வீட்டு யூசேஜுக்கு அது வந்து சரி வரும். ஒரு காமன் மேன், யாரோ ஒருத்தர், ஒரு தனி நபருக்காக அது வந்து ஒரு விவர்த்தி பண்ணும், அது வந்து சரியா சாட்டிஸ்ஃபை பண்ணும் அவர் சரிங்களா. அவருடைய தேவைகளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரிங்களா, அவரோட தேவைகளை பூர்த்தி செய்யும் சரிங்களா. அது ஒரு வீட்டு பயன்பாட்டுக்கு தான் வந்து சரி வரும், நம்ம வீடியோ பாக்குறதுக்கு, இல்ல வந்து டவுன்லோட் பண்றதுக்கு, இல்ல வந்து நம்ம ஏதோ ஒரு டைப் பண்றதுக்கு, இந்த மாதிரி வீட்டு உபயோகங்களுக்கு வந்து இன்டெல் கோர் i3 ஒரு நல்ல பயன்பாடு அளிக்கும் சரிங்களா.
இன்டெல் கோர் ஐ5 அப்படிங்கிறது வேலை பாக்குறாங்கல்ல சரிங்களா, கம்பெனி பெரிய கம்பெனியில வேலை பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு இன்டெல் கோர் ஐ5 ஒரு நல்ல உபயோகமா அதுவும் இதை கோர் ஐ3யோட நிறைய வேகத்துல வந்து ரொம்ப ஒரு வேகத்துல செயல்படுங்க சரிங்களா. வேகம்தான் மாறும், வேகமும் மாறும், அதோடைய செயல்களும் மாறும் சரிங்களா. அது செயல் இதெல்லாம் மாத்துறதுதான் இந்த ப்ராசஸர் சரிங்களா. அடுத்தது இன்டெல் கோர் ஐ7 இது பாத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்பவும் வந்து ஃபேமஸ் ஆகல, ஆனாலும் அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹை ஸ்பீட்ல வந்து அது வந்து ரன் ஆகுது சரிங்களா. இப்போதைக்கு தொஷிபால மட்டும்தான் இன்டெல் கோர் ஐ7 வந்திருக்குது, தொஷிபால வந்திருக்குது வித் எது கூட வந்திருக்குன்னா RAM 8GB சரிங்களா. வேற எந்த லேப்டாப்லயும் RAM 8GB இருக்கிறதே கிடையாது, அதாவது மார்க்கெட் இருக்கிறதே கிடையாதுன்னு இல்ல, மார்க்கெட்ல வந்து இன்னும் வரல வெளியே வரல சரிங்களா. தொஷிபால மட்டும்தான் வந்து 8GB வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் வாங்குறோம், லேப்டாப் வாங்கும் போது நம்ம வந்து ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் வாங்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். என்ன கேட்டீங்கன்னா நாங்க வந்து இன்டெல் கோர் ஐ3 வந்து ப்ரிஃபர் பண்றோம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிகினர்ஸ் தான், பிகினர்ஸ்க்காக நல்லா இருக்கும் சரிங்களா. நம்ம தெரியாம ஒரு தப்பு பண்ணிடுவோம், அதை சரி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வளைஞ்சு கொடுத்து செய்யறது இந்த ப்ராசஸர் மட்டும்தாங்க சரிங்களா. ஏன்னா ஐ5 எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், செயல்படுத்துறதே கஷ்டமா இருக்கும் சரிங்களா. நமக்கு வந்து இன்டெல் கோர் ஐ3 வந்து ரொம்பவும் உபயோகரமா அமையும், அதனால இன்டெல் கோர் ஐ3 நாங்க வந்து ப்ரிஃபர் பண்றோம். இதுக்கு அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சிடி டிரைவ். அது என்ன சிடி டிரைவ், நம்ம வந்து சிடி போட்டு லேப்டாப்ல சிடி போட்டு பாக்குறதுக்கு வந்து உபயோகரமா இருக்கும் சரிங்களா. அது ஒரு சில லேப்டாப்ல கொடுப்பாங்க, ஒரு சில லேப்டாப்ல இருக்காது சரிங்களா. இப்ப நீங்க ஒரு லேப்டாப் வாங்க போறீங்க, அந்த லேப்டாப் வந்து 34000 அப்படின்னு வந்து உங்களுக்கு விலையை சொல்றாங்க சரிங்களா. அதே ஒரு பக்கத்து லேப்டாப் பாத்துருக்கு, அது 32000 அப்படின்னு சொல்றாங்க. இந்த 34000 சிடி டிரைவ் இருக்கும், இந்த 32000 சிடி டிரைவ் இருக்காது, அவ்வளவுதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசமா இருக்கும் சரிங்களா. அதனால லேப்டாப் வாங்கும் போது அதுல சிடி டிரைவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பார்த்து வாங்கிக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் நம்ம வந்து லேப்டாப் வாங்கப்படுறது போறப்ப கவனிக்கணும் அப்படின்னா கீபோர்டுங்க. அது என்ன கீபோர்டு, இப்ப லேப்டாப்லயே இன்பில்ட்டா, அதாவது அவங்களே மேனுபேக்சர் செய்யும் போதே உள்ள வந்து ஒரு இன்பில்ட்டா கீபோர்டு வச்சு கொடுத்துட்றாங்க சரிங்களா. இப்ப இந்த கீபோர்டு பாத்துக்கிட்டீங்கன்னா சிஸ்டம்ல இந்த லேப்டாப்ல கெட்டு போறதுக்கு, இந்த லேப்டாப் வந்து ஒழுங்கா செயல்படாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வைக்கிறது இந்த கீபோர்டு தாங்க. ஏன்னா இதுதான் வந்து உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு வழி சரிங்களா. நம்ம அறியாம ஒரு தண்ணி ஊத்திடலாம், இல்ல ஏதோ டஸ்ட் உள்ள போயிடலாம், அதனால வந்து அந்த கீபோர்டு வந்து ஃபால்ட் ஆயிடும். இப்ப நம்ம இந்த சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மொத்த கீபோர்டு கீழே இருக்கிற அந்த சர்க்யூட் போர்டையே மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆனா இப்ப அதை தவிர்க்கிறதுலயும் சில லேப்டாப்ஸ் எல்லாம் வெளியே இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கியூ அப்படிங்கிற ஒரு லெட்டர் கிட்ட தண்ணி ஊத்தி இருக்குது, தண்ணி பட்டிருக்குது அப்படின்னா அந்த கியூ லெட்டரை மட்டும் அப்படியே எடுத்துட்டு அந்த இடத்த ரெக்டிஃபை பண்ணி அந்த இடத்த சரி செஞ்சு அப்படியே நீங்க மறுபடியும் அந்த கியூ லெட்டரை மறுபடியும் வச்சிருவாங்க சரிங்களா. இந்த மாதிரி கீபோர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற லேப்டாப்பா பார்த்து பாக்கணும், நம்ம வந்து கேட்கணும் இந்த மாதிரி கேட்கணும் இந்த மாதிரி வந்து இந்த தண்ணி இன்னும் ஊத்திடுச்சுன்னா ஸ்பெசிபிக் லெட்டர், அந்த லெட்டர் எந்த லெட்டர்ல ஊத்திருக்கோ அந்த லெட்டர் கிட்ட மட்டும் நீங்க மாத்தி தருவீங்களா, இல்ல மொத்த கீபோர்டையும் வந்து மொத்த கீபோர்டையும் மாத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கேட்டு பார்த்து வாங்கிக்கணும். இதுக்கு அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா ஓஎஸ். அது என்ன ஓஎஸ், இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா Windows 8 அப்படிங்கிற ஒரு தளம் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜன்னல் வைக்கிறோம், தலவாசல் வைக்கிறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், எல்லாம் பண்ணிடுறோம், ஆனா தளம் போடுறோம், தளம் போடணும் சரிங்களா. தளம் போட்டாதான் வீடு வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும் சரிங்களா. இப்ப அந்த தளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு சரிங்களா. வீடு வந்து இவ்வளவு கட்டியும் அது வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். சோ அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர்ல அவங்க இவ்வளவு வச்சதுக்கு அப்புறம் சரிங்களா, அது இன்னும் மேல அளவு கூட்டுறதுக்காக அவங்க கொடுத்ததுதான் இந்த ஓஎஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஒரு தளம், இது ஒரு தளம், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு தளம் சரிங்களா. இது இன்னொரு தளம் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க Windows 8 சரிங்களா. இது Windows 8, இது Windows 7.1 சரிங்களா. சோ இது ஒரு தளம், இந்த தளம் வந்து Windows XP வாங்குறோமா, இல்ல Windows Vista வாங்குறோமா, இல்ல Windows 7.1 வாங்குறோமா, இல்ல Windows 8 வாங்குறோமா, அது எல்லாமே வந்து உங்களோட விருப்பங்க சரிங்களா. உங்களுக்கு எந்த தளம் பிடிச்சிருக்கோ அந்த தளத்தை வாங்கி நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா. அதை நீங்க லேப்டாப் வாங்குறப்பவே வந்து கேட்டுக்கலாம் என்ன தளம் இருக்குது அப்படின்னு சொல்லி, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ நான் இப்ப சொன்ன விஷயங்களை வந்து சரிவர கேட்டுக்கிட்டீங்க, கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல லேப்டாப் தான் வாங்கிருக்கீங்கன்ற ஒரு பெருநம்பிக்கையோட நீங்க வீட்டுக்கு வரலாம் சரிங்களா. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து டெஸ்க் டாப்புக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும், அந்த டெஸ்க் டாப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாப்போங்க. முதல்ல டெஸ்க் டாப்ல ரெண்டு லெவல் இருக்குங்க. முதல் வகை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரிஜினல் செட்,
ரெண்டாவது பாத்தீங்கன்னா அசம்பிள்டு செட். முதலாவது அதாவது ஒரிஜினல் செட். ஒரிஜினல் செட் என்னன்னா, இப்போ நான் வந்து ஏசர் கம்பெனி எடுத்துக்கிட்டேன், ஏசர் கம்பெனி மானிட்டர், ஏசர் கம்பெனி சிபியூ, ஏசர் கம்பெனி கீபோர்டு, ஏசர் கம்பெனி மவுசுன்ட்டு எல்லாத்தையும் நான் ஏசர் கம்பெனியே எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஒரிஜினல் செட். சரிங்களா? இப்போ அசம்பிள்டு செட்னா என்னன்னா, ஏசர் கம்பெனில மானிட்டர், ஹெச்பி கம்பெனில சிபியூ, லாகிடெக் கம்பெனில இருந்து கீபோர்டு, இன்டெக்ஸ் கம்பெனில இருந்து மவுஸ், இந்த மாதிரி வெவ்வேறு கம்பெனில இருந்து நான் வந்து ஒரு டெஸ்க்டாப் உருவாக்குறேன், ஒரு டெஸ்க்டாப் நான் அசம்பிள் பண்றேன், சேர்க்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து அசம்பிள்டு செட் அப்படின்னு சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அசம்பிள்டு செட் வாங்குறதை விட ஒரிஜினல் செட் வாங்குறதுதான் வந்து உங்களுக்கு பயன்படும். ஏன்னா நாலு பின்ன ஏதோ ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அசம்பிள் செட்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இப்ப சிபியூவால மானிட்டர் வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா? அதனால நம்ம மானிட்டர் தூக்கிட்டு தனியா ஓடணும், இந்த பக்கம் சிபியூவை தூக்கிட்டு தனியா ஓடணும், இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம ஒரே கம்பெனியை சேர்ந்த ஒரு ஒரிஜினல் செட் வாங்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? ஈஸியா வந்து பிரச்சனைய சுமூகமா நம்ம வந்து சரி பண்ணலாம். சரிங்களா? இந்த விஷயத்த நம்ம வந்து கவனிக்கணும். நான் மேல இன்னொரு நம்ம இதே மாதிரி லேப்டாப்புக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரிதான் டெஸ்க்டாப்புக்கும் போடணும். சேம் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் 500 GB கொடுத்துருக்காங்களா, 500 GB சரியான வகையில பிரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம் சரிவர 4 GB இருக்குதா, நமக்கு நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்குமா டெஸ்க்டாப்ல அப்படிங்கிற விஷயத்தையும் நல்லா நோட்டீஸ் பண்ணணும். மூணாவது, ப்ராசஸர், என்ன ப்ராசஸர், என்ன தளத்துல இயங்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது நாலாவது விஷயம் பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சி டிரைவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நீங்க கவனிச்சுக்கணுங்க. அதாவது ஒரு சில சிபியூல சி டிரைவ் இருக்கும், சி டிரைவ் இருக்காது, அதை நீங்க பார்த்து கவனிச்சு சரிவர வாங்கணுங்க. சரிங்களா? இப்ப நம்ம மேல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சரிவர பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல டெஸ்க்டாப் தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க வீடு திரும்புவாங்க. சரிங்களா? எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இனி வர போற காலங்கள்ல வந்து நாங்க நிறைய வீடியோஸ் பண்ண இருக்கோம். So, please support us. And next video, பாத்துக்கிட்டீங்க நாங்க டெஸ்க்டாப்பை பத்தி விளக்க இருக்கிறோம். டெஸ்க்டாப்னா என்ன, இந்த தலைமை என்ன, எதுக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எதுக்கு இங்க இந்த டாஸ்க் பார்லாம், இது பேர் டாஸ்க் பார், எதுக்கு இந்த டாஸ்க் பார் இருக்குது, இந்த இங்கிட்ட இருக்கிற இந்த டேட்டு, இந்த வால்யூம், இதெல்லாம் வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணி எதுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவா வந்து விளக்க இருக்கிறேங்க. சரிங்களா? நீங்க வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு அளித்துக்கொண்டே இருங்க. நாங்க உங்களுக்கு மென்மேலும் நிறைய வீடியோஸ் போட இருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.